அஞ்சு நாள்ல நான் சொல்ற நேரத்துல நான் சொல்றது நடக்கலைன்னா என்னுடைய சொத்தை நான் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பு சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னேன். அவர் உடனே சொல்லிட்டாரு, ஐயோ இல்ல இல்ல வேண்டாம், நான் அதுக்கு வேண்டி வரல, நான் ஒரு வருமானத்துக்கு வந்திருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. அந்த சோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா பேசினாரு, ஜோதிடர்கள தப்பா பேசினாரு, உரிமையில பேசினாரு. அது மனித நேயமற்ற செயல், மனித நேயமற்ற பேச்சுக்கள். அவரை நாங்க கேட்டதே அதான் கேட்டோம், அவனே வேணும்னு பேசுனது தப்பு. ஒரு ஜோதிடர் வந்து திரையுலகத்தையோ அல்லது சின்ன தெரியவோ தப்பா பேசினா ஏத்துக்கிறீங்களா? சிறப்பு விருந்தினர் அவர் சௌகரியத்துக்கு பண்ண முடியாது. ஒரு நிகழ்ச்சியினுடைய டைரக்டர் என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் பண்ண முடியும். கடவுளை நம்ப மாட்டேன், ஜோதிடத்தை நம்ப மாட்டேன், அதனால நான் 9 வயசுலயே ஜோதிடத்தை ஜாதகத்தை கிழிச்சு போட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். அவரை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க யாரும் ஜோதிடத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க. வேகமா என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறதாங்க. ஐயா வணக்கம். நேத்து நம்ம பார்த்தோம்னா ஆக்டர் மாரிமுத்து அவர்கள் வந்து காலமாயிட்டாரு. எங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நீங்களும் அவரும் வந்து ஒரு ஷோல இருந்தீங்க. சோ வந்து உங்களுக்கு இந்த விஷயம் கேட்டவுடனே எப்படி இருந்தது? முதல்ல இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பார்த்தவொடனே என்ன மாதிரி இருந்தது? சாமி, நேற்றுக்கு காலையில எனக்கு ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் செல்போன்ல கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி மாரிமுத்தன் இறந்துட்டாரு சொன்னாங்க. நான் அதுக்கு கொடுத்த பதில் என்னன்னா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, அதுதான் ஃபேக் செய்தியா இருக்கும், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒருவர் இறந்துட்டாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்கள திட்டிட்டு வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வரிசையா கூப்பிட்டு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் உறுதிப்படுத்தினேன். என்னென்ன, நான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் 2 நாளாக வெளியூரில் இருந்தேன். உண்மையாக சொல்கிறேன், மனசு ஏற்றுக்கவே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. ஏன்னா மரணம் என்பது திரும்ப கிடைக்காதது, ஓகேங்களா? அதனால் ரொம்ப வருத்தமாக தான் ஜாமி இருந்துச்சு. ஓகே. அதே மாதிரியே அந்த ஷோல பார்த்தோம்னா ஒரு எதிர்பார்த்த விதமா எதிர்பாராத விதமாக வந்து உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை மாதிரி இருந்தது. பட் வந்து அது இடையில முடியும் போது வந்து அவர் வந்து சாரி கேட்டாரு. அதனால அந்த பிரச்சனை வந்து அங்கேயோட முடிஞ்சதுன்னு நீங்களே சொன்னீங்க. பட் வந்து இப்போ இந்த இதுல நெட்ல எல்லாம் பார்த்தோம்னா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இருந்தனால்தான் இவர் சீக்கிரமா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நெகட்டிவா சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு விஷயத்திலயுமே. அதுல நீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி? இல்லைங்க சாமி, தொலைக்காட்சிகளில் விவாத மேடை என்பதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஆர்பிக்காக வேண்டி பண்ணுறது தாங்க. ஜோதிட நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் எத்தனை விவாத மேடைகள் நடந்ததோ அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக தான் போகும். எல்லா நிகழ்ச்சியிலையும் அது இருக்கத்தான் செய்வோம். இது வரைக்கும் நாங்கள் கலந்துட்ட ஏதாவது ஒரு நிகழ்ச்சியிலையும் கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சண்டை இல்லாமல் விவாதம் இல்லாமல் போச்சுன்னா சொல்லுங்க, அதே பேரே விவாத மேடை. நாலு கட்சிக்காரர் உட்கார வச்சு ஒரு பேசும்போது விவாதம் பண்ணும்போது பிரச்சனை வருதா இல்லைங்களா? அந்த மாதிரி பொதுமக்களும் ஜோதிடர்களும் பேசும்போது பொதுமக்களுக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய சிறப்பு விருந்தினர் பொதுமக்களுக்கும் ஜோதிடர்களுக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய சிறப்பு ஜோதிடர்களுக்கு சப்போர்ட் பண்றது இது ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். ஒரு சினிமா, ஒரு தொலைக்காட்சி, ஒரு நாடகம், அந்த மாதிரி நிகழ்ச்சி. நாங்க கலந்து கொண்டவர்கள் அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துட்டோம். அவர் உள்ள நிகழ்ச்சிக்குள்ள வந்ததையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா பேசினாரு, ஜோதிடர்களா தப்பா பேசினாரு, உரிமையில பேசினாரு. அது அவர் பேசி முடிச்ச பின்னால அவரு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் அவர் சௌகரியத்துக்கு பண்ண முடியாது. ஒரு ஒரு நிகழ்ச்சியினுடைய டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். சிறப்பு விருந்தினர் அப்படித்தான் பண்ண முடியுங்கிறது பேசினாரு. அப்புறம் அதுக்கு பிறகு நாங்க ஒண்ணு கொண்டு நாங்க கேட்கும் போது அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சாரு, ரெண்டாவது மன்னிப்பும் கேட்டாரு. ஜோதிட பொய்யின்னு சொன்னதுக்கு நான் தான் கேட்டேன், அதாவது வந்து நீங்க உங்களுடைய ஜாதகத்தை உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க. 5 நாள்ல நான் சொல்ற நேரத்துல நான் சொல்றது நடக்கலைன்னா என்னுடைய சொத்தை நான் ஒரு 2 கோடி ரூபாய் மதிப்பு சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொன்னேன். அவர் உடனே சொல்லிட்டாரு, ஐயோ இல்ல இல்ல வேண்டாம், நான் அதுக்கு வேண்டி வரல, நான் ஒரு வருமானத்துக்கு வேண்டி வந்திருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டாரு. வேலை தீர்ந்து போச்சு. இதுக்கு மேல நாம அவர் என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல நடிகர், ஒரு திறமையான ஒரு இயக்குனர், கலை உலகம் இழந்து விட்டது, ஒரு ஒரு நல்ல குடும்ப தலைவனை அந்த குடும்பம் இழந்து விட்டது. அவரை முதல்ல மாரிமுத்து அண்ணார் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். இழந்து வாடக்கூடிய கலை உலகத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஆறுதல் தெரிவித்தாலும் பத்தாது, அதாவது என்ன சொன்னாலும் அதற்கு ஈடாகாது. இருந்தாலும் நம்ம வந்து இதை சொல்லித்தான் தீரணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றோம். அண்ணன் அவர்களுடைய ஆத்மா இறைவனுடைய நிலையில் சாந்தி அடையட்டும். ஐயா அதே மாதிரி உங்க கூட வந்து இன்னொரு ஒரு ஜோதிடர் இருந்தாரு ஷோல, அவர் சொல்லியிருந்தாரு இடுப்புக்கு மேல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு சார் வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னாரு. ஸோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடிஞ்சதா அந்த டைம்ல இடுப்புக்கு மேல அவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு? அதாவது வந்து உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் கேட்கும் போது 9 வயசுலயே நான் ஜாதகத்தை கிழிச்சு போட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு.
நான் கடவுளை நம்ப மாட்டேன், ஜோதிடத்தை நம்ப மாட்டேன், அதனால நான் 9 வயசுலயே ஜோதிடத்தை ஜாதகத்தை கிழிச்சு போட்டுட்டேன்னு சொல்லிட்டார். அவரை மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க இல்ல, கஷ்டப்படக்கூடிய யாரும் ஜோதிடத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க. அவரு வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தா ஜாதகத்தை கொடுத்துருப்பாரு. அவரு வந்ததே ஜோதிடத்திற்கு ஆப்போசிட்டா பேச வந்திருக்காரு, அவர் எப்படி ஜாதகத்தை கொடுப்பாரு? டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னாரு, அது அவர் அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் கலந்துட்டாரு. அதனால என்னுடைய பிறந்த நாள்னு சொன்னாரு. அந்த பிறந்த நாளை சொல்லும் போது என்னுடைய மாணவர்கள் ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு இடுப்புக்கு வேலையில எந்த பிரச்சனையும் இல்ல, ஹார்ட் ஓடிட்டு இருக்கிறதா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் வந்து வேகமா என்ன பேசுறோன்னு தெரியாம பேசினதாங்க. அவர் என்னன்னா, அவரும் ஒரு துறையில கெட்டிக்காரர், திறமையானவர், கொடுத்து கொடுத்த வேலையை மிக சரியாக செய்யக்கூடிய நபர். அதான் ஓகே ஐயா, இந்த மாதிரி ஒரு உங்களுக்குமே நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த, நம்மளுக்குமே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. பட் இப்ப நெட்ல எல்லாம் பார்த்தோம்னா வந்து இப்படி சொல்றாங்களே தப்பா, இப்ப உங்க கூட ஒரு சண்டை ஏற்பட்டதுனால இவர் இதை பத்தி தப்பா பேசுனதுனால இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவா பேசுறது வந்து அவரு அவரை மட்டும் இல்லாம அவர் குடும்பத்தை பாதிக்கும் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம்? அது மனித நேயமற்ற செயல், மனித நேயமற்ற பேச்சுக்கள். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிட்டா அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும்னு சொன்னோம்னா உலகமே அழிஞ்சிடும். பிரச்சனை இல்லாத நாடு இல்லை, பிரச்சனை இல்லாத இடம் இல்லை, பிரச்சனை இல்லாத சூழ்நிலை இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சிங்க. அதாவது தன்னை வெளிப்படுத்துவதற்காக, தன்னை காட்டிக்கொள்வதற்காக வலைதளங்கள்ல ஏதாவது ஒண்ணு பண்றது சகசம்தான். நான் இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத காட்டணுங்கிறதுக்காக வேண்டி வேற வழி இல்லை, ஏதாவது ஒண்ணு காட்டுறாங்க. ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு தான் இருக்கு. சாதாரணமா நீங்க நாடாளக்கூடிய நபர்களே ஏதாவது ஒண்ணு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வலைதளங்கள் இருக்கிறவங்க, ஆனா எதுல வேணா ட்ரெண்ட் பண்ணிட்டு வேண்டாங்கள, ஜோதிடர்களாகவே இருந்தாலும் சரி ஏதோ ஒண்ணு வச்சு பண்ணிட்டு வேண்டாங்கள. ஒரு மரணத்தை வைத்து, ஒரு ஒரு மனிதருடைய மரணத்தை வைத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் கொச்சைப்படுத்துறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதத்தன்மையற்ற செயல், மன்னிக்க முடியாததெல்லாம் மனிதத்தன்மையற்ற செயல். மனிதத்தன்மையற்ற செயல் எப்படி மன்னிக்கிறது? இது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா அவர் அவரு மட்டும் பாதிக்காம அவங்க குடும்பத்தையும் இது வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அவங்க ஒய்ஃப் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டம். உண்மைதாங்க. அதாவது ஒரு கணவன் வீட்டை விட்டு, ஒரு தலைவன் வீட்டு விட்டு போனா எப்ப திரும்பி வருவார்னு அவருடைய மனைவி எதிர்பார்த்து காத்திருப்பார்கள், அவர்களுடைய குழந்தைகள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அரை மணி நேரம் லேட் ஆனாலே பொறுத்துக்க முடியாதுங்க. அரை மணி நேரம் லேட் ஆனாலே வரவே முடியாது. டப்பிங்க்கு போனவர் வரவே முடியாதுங்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியுமா? அவசரம் பாருங்க, பாவம்ங்க. அதாவது வந்து அவருக்கு இது தவம், இறப்பு என்பது அவருக்கு தவம், அவருக்கு பெரிய ஒரு பெரிய கொடுப்பனை, பெரிய வரம். எந்த கஷ்டமும் படாம அப்படியே இருந்தாரு, டக்குன்னு சாஞ்சாரு உயிர் விட்டாரு. ஆனா அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய கொடுமை, மறக்கவே முடியாது, எந்த காலத்திலும் மறக்க முடியாது. மிகப்பெரிய கஷ்டம், அதையெல்லாம் சிந்திக்க கூட முடியாது. அதை சிந்திக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ண மாட்டாங்க, இதை வச்சு பிசினஸ் பண்ண மாட்டாங்க, இதை வச்சு எந்த வேலைகளும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவங்க குடும்பங்கள் ஏதாவது இந்த மாதிரினா சிந்திச்சு பாருங்க. அதாவது வலைதளங்கள்ல வரக்கூடிய செய்திகள், வலைதளங்கள்ல வரக்கூடிய கமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலையத்தவன் என்னென்னமோ பண்ணுவான், கால் புணர்ச்சியில பண்றவன் பண்ணுவான். மனிதர்கள் வந்து இன்னைக்கு வலைதளங்கள் இருப்ப வரக்கூடிய அத்தனையுமே கால் புணர்ச்சி தான். அதை தவிர வேற எல்லா ஃபீல்டு, ஜோதிடம் மட்டுமல்ல எல்லா ஃபீல்ட்லயும் கால் புணர்ச்சி தான். ஐயா, அப்ப அந்த ஷோ முடிஞ்சவொடனே அந்த ஷோல வந்து நீங்க கொஞ்சம் கோபமா இருந்தது நம்மளால பாக்க முடிஞ்சது. அது முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு, அவர்கிட்ட போய் பேசுனீங்களா இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு? நீங்களும் சாஃப்ட் ஆயிட்டீங்களா? அதாவது அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து மிக சரியா போச்சு. ரெண்டாவது அவர் வந்ததையும் அவர் மொத்தமாவே 6 நிமிஷம் தான் பேசினாரு. அவர் பேசினதே மொத்தம் 6 நிமிஷம் தான். அதுக்கு பிறகு நிகழ்ச்சியே நிறைவாயிருச்சு. ஓகேங்களா? அவரு நாங்க வந்து அவர்கிட்ட நீங்க பேசின தப்பு எப்படி இப்படி பேசலாம்னு சொல்லும் போது முதல்ல வருத்தம் தெரிவிச்சாரு, ரெண்டாவது மன்னிப்பு கேட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அவர்கிட்ட நம்ம பேசுறதுங்க, அவரு ஓகேங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அண்ணா வாழ்த்துக்கலாம்னு நாங்க வந்துட்டு அவரு வாழ்த்துக்கிட்டு அவரு போயிட்டாரு. அவ்வளவுதான், நடந்தது அவ்வளவுதாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தானுங்க. எல்லா நிகழ்ச்சியும் சுமூகமா தான் முடிஞ்சாகணும். ஒரு சினிமாவில் ஒருத்தர் கீழே விழுந்து காலம் புரிச்சிட்டாருங்கிறதுக்காக வேண்டி அடுத்த படத்துல அவர் நடிக்காம இருக்க முடியுமா? ஒரு படத்துல ஒரு நடிகர் செத்து போயிட்டாரு மாதிரி காட்டுறாங்க, அதுக்காக வேண்டி அடுத்த படத்துல அவர் நடிக்காம இருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் சப்ஜெக்ட் வேற, அது ஒரு நிகழ்ச்சி, அதோட விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நேத்து இருந்தது அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. அவரு உயிர் விட்டாரு, 100% வருத்தமா தான் இருந்தாங்க. ஏத்துக்கவே முடியலீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு குழந்தைகள் இருக்காங்க,
நான் பாத்தீங்களா வீட்லயே கோவில் வச்சிருக்கிறேன், முருகனை வள்ளி தெய்வானையோட வீட்லயே கோவிலா வச்சிருக்கேன். நான் இப்படி மனித தன்மைக்கு எதிர்ப்பாகவும் ஒரு நீங்க யோசனை பாருங்க. என்னன்னா இன்னைக்கெல்லாம் ஜோதிடம் எல்லா துறையும் கெட்டு போச்சு, அதுல ஜோதிடமும் கெட்டு போச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜோதிடர்கள் இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம் பார்க்க போனவங்க தான் நிறைய பேர் ஜோதிடரா மாறிட்டாங்க. நாலு பேர்த்துக்கிட்ட போய் பார்த்தாங்க, அஞ்சாவது பேர்த்துக்கிட்ட பார்க்கும்போது ஜோதிடரா மாறிட்டாங்க. ஒரு சிலர் போய் 5 மாசம் 6 மாசம் படிச்சாங்க, ஆசிரியரே ஆயிட்டாங்க. 6வது மாசத்துல ஆசிரியர் இருக்கிறாங்க, அதுக்கடுத்து பேராசிரியர் இருக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிற ஒரு கோவத்துல தான் மாரிமுத்து அவர்களும் அந்த ஷோல இது சொல்லிருக்காரு. அது அத நான் தப்பா சொல்லலீங்களா? நானு ஏற்கனவே யாரோ ஒரு ஜோதிடர் கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரை பேசலாம், உரிமையில பேச கூடாது இல்லைங்களா? உரிமையில பேச கூடாது. அதான் அவரை நாங்க கேட்டதே அதான் கேட்டோம். அவனே அவனேனு பேசுறது தப்பு. ஏதாவது ஒரு ஜோதிடர் வந்து திரையுலகத்தையோ அல்லது சின்ன தெரியவோ தப்பா பேசுனா ஏத்துக்குவீங்களா? பேசலாமா? நாடாண்டவர்கள் கலையுலகத்தினர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகர், உலகம் போற்றிய அம்மையார் அவர்கள் ஒரு நடிகர், நாடாண்டவர்கள் மோசம் பாருங்க. அப்போ ஒரு 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 நடிகரையோ ஒரு திரை ஒரு திரைப்பட துறையோ யாராவது பேச முடியுங்களா? ஜோதிடத்தை அவங்க வந்து பேசக்கூடாது. அவர் பேசுனது தப்பு தான், அவரே ஏத்துட்டார், வருத்தம் தெரிவிச்சாரு, மன்னிப்பு. அவர் பேசுன தப்புன்னு அவரை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாரு. சோ இந்த ஒரு டைம்ல நிறைவேற்றுச்சு. அவர் வேலையை அவர் பாக்கறக்கு ஆரம்பிச்சார், அவர் இதை மறந்துட்டாரு. அவர் வேலையை அவர் பாக்கறக்கு ஆரம்பிச்சாரு, அவர் மறந்துட்டாரு. எங்க வேலையை நாங்க பாக்கறக்கு ஆரம்பிச்சோம். ஆனா நானெல்லாம் ரொம்ப டார்ச்சர்ல தான் இருந்தேன். என்னன்னா இந்த வலைதளங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கமெண்ட்ஸ், தேவையில்லாத பதிவுகள், ஜோதிடர்களும் போடுறாங்க, அடுத்த மதத்துக்காரரும் போடுறாங்க. நான் வேற இந்து மக்கள் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், மாநில துணைத் தலைவராகவும் ஜோதிடர் அணியுடைய தலைவரா இருக்கிறேன். நான் ஜோதிடர் அணி தலைவரா இருக்கேன். அதனால அதுக்காக அடுத்த மதத்துக்காரர் ஏதாவது போடலாம். அதே மாதிரி ஒரு சிலர் கூப்பிட்டு கிண்டலா பேசுறாங்க, லொல்லு பேசுறாங்க, எல்லாரும் வாழ்த்துக்கள். யோ என்னையா அணி அப்படிம்பாங்க, நான் உடனே சொல்லுவேன் வாழ்த்துக்கள், நன்றிங்க, நல்லா இருக்கு, வேலை இது போச்சு. ஏன் போய் அவர் கூட போய் பெருசு பண்ணணும்? சரிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சோகமான நிகழ்வு வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு சோகமான டைம்லையும் இங்கே கூட உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க சாமி. அன்னார் அவர்களுக்கு மீண்டும் இரங்கலை தெரிவித்து அன்னாருடைய குடும்பத்திற்கு இறைவன் ஆறுதல் அளிக்க வேண்டும் வேண்டிக் கொண்டு இந்த சேனலில் உள்ள அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி.